ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வந்து வீட்லேயே எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு தக்காளி சாம்பார் சிம்பிளாக வைக்கலாம், அதாவது சீக்கிரமாக செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னா, வெங்காயம், தக்காளி, இந்த அரைக்கிறதுக்கு வந்து தனியாக தேங்காய், பொட்டுக்கடல, சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை, சோம்பு, லவங்கம், கசகசா, ஒரு தக்காளி. இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகும் போது அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த ஒரு தக்காளி அப்படியே முழுசாக போட்டுங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்து வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த தக்காளி வந்து நல்லா இப்படி தோல் பிரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிரும். இந்த டைம்ல இது எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் தேங்காய் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கல்ல, நிறைய பொட்டுக்கல்ல போட தேவையில்ல. ஒரு பட்டை, ரெண்டு லவங்கம், சோம்பு ஒரு ஸ்பூன், கசகசா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருந்தால் போதும். இதெல்லாம் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் கறி மசால், கொஞ்சம் மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இந்த வதக்குனதையும் இது கூட போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போது கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரியுது. இந்த டைமில் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறும் போது கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். அதில் பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கோம். அது வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க.
வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வந்து அப்படியே போடுறோம், ஒரு தக்காளி இந்த மாதிரி தாளிக்கும் போது வெட்டி போடணும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா பாயிலாக எடுத்து கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம், ஒரு 10 to 15 minutes ஆகும். குழம்பு இப்போ குழம்பு தான் வந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம். எல்லாமே எல்லாத்துக்கூடவுமே நல்லாயிருக்கும். இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இது இட்லி கூட ரெடி பண்ணியிருக்கேன். இட்லி கூட சேர்த்து சாப்பிட்லாம், அதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இட்லி கூட. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.